எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் பட்டிக்காடு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதம், இறால், ஃப்ரை, அப்புறம் குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு என்னென்னு இல்லைங்க, சாதம் தான் பிடிக்கும். ரெண்டு வேலையும் சோறு தான் சாப்பிடுவேன். அது சோறு சாப்பிட்லன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். மற்ற இந்த பாஸ்தா, இந்த நோக்கி, ரவியோலி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. முன்னாடிலாம் சாப்பிட்டேன், இப்போ அது எனக்கு பிடிக்காது. அதனால் சாதம், ஏதாவது குழம்பு இல்லைன்னா இடியப்பம், இந்த மாதிரி சாப்பாடு தான் பிடிக்கும். தவிர அதே மாதிரி இட்லி தோசை கூட எனக்கு பிடிக்காது. அது மட்டும் ஒரு தோசையெல்லாம் நம்ம ரொம்ப பிடிக்காது. இங்கே செய்வேன், ஆனால் அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன். வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு தவணை தான் தோசை. அதுவும் இப்போ வின்டர்லாம் தோசை மாவுலாம் ஆட்டி வச்சா எப்போ பிடிக்கும். அதனால் நான் தோசையெல்லாம் போடுறதில்ல. ஸோ வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் உரித்து வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் அந்த மார்க்கெட்டு போனது எல்லாம் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் விவசாயிகள் வந்து இங்கே இந்த சிட்டிக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு கிராமத்தில் விளைநிலங்களில் பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் விளைவிச்சு அவங்களே டிரான்ஸ்போர்ட்டு கொண்டாந்து இங்கே எல்லாத்தையும் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து ஒரு 4 ஃப்ராங்க் இருக்குன்னு வச்சிங்களே, அவங்கள்ட்ட 5 ஃப்ராங்க் இல்லைன்னா 5.50 அப்படி தான் இருக்கும். ஆனால் மக்கள் வந்து விவசாயங்களை வந்து ஆதரவு, விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் அங்கே போய் அந்த ப்ரைஸ் எல்லாம் குறைக்கிற அதெல்லாம் வச்சாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த விவசாயிகளுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. இங்கே சுவிட்சர்லாந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய விளைவிச்ச பொருளை கொண்டாந்து சூப்பர் மார்க்கெட்டில் அடிமாட்டு விலைக்கு விற்காமல் அவங்களா ஒரு அவங்க ப்ரைஸு அவங்களுக்கு நியாயமான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் விவசாயிகள் வந்து அந்த நிலைமை இல்லைங்க. ஏன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். ஸோ நாங்களும் இந்த மாதிரி கரும்பு, பருத்தி எல்லாமே போடுறோம். அதில் வந்து இடைத்தரகர்கள் இதாகி நமக்கு கடைசியில் நம்ம கிடைக்கிறது. அதனால தான் இந்தியாவில் நிறைய எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி வந்து பாருங்கள் அந்த இறால் வந்து 50% ஆஃபரில் வாங்கினேன். ஸோ ஈவினிங் போல் அப்படியே மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு அப்புறம் போனேன். பரவாயில்லையே, 50% போட்டிருக்காங்க, 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் சாப்பிட மாட்டேன் பையனுக்கு. ஸோ ஈவினிங் போனேன், இந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க. ஸோ என்னை ஓட்டாதீங்க. என்னடா இப்போ வந்து இப்படி எப்போ பார்த்தாலும் 50%, 25%னு இதெல்லாம் ஏன்னா இதுடைய பாதி இது மொத்தம் வந்து 12 ஃப்ராங்க், நீங்கள் 6 ஃப்ராங்க் தான் கொடுக்குறீங்க. 6 ஃப்ராங்க் உங்கள் பாக்கெட்டில் போடலாம்ல, இப்படி தான் நான் யோசிப்பேன். இதில் என்னங்க, ஒரு டைம் இருக்கும்போது ஈவினிங் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தோம், அப்போயே உடனே நான் வாங்கினேன், வந்தோடனே ஈவினிங் வச்சேன். இதில் இப்படி இது பண்ணுறதுனால நமக்கு நன்மை தானே. பாருங்க, இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கேன், நான் விலையும் காமிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டை விட இங்கே வந்து விலை வந்து கூட தாங்க. இன்னும் ஒன்று உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் இதில் போட்டு பார்த்தா தெரியும். நான் சுவிட்சர்லாந்தோடைய பிரசிடெண்ட் யார், அவரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க. இங்கே நிறைய பேர் கான்சிபிடரில் இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிராக்டர், இது பெரிய வீடு எல்லாம் வச்சு நல்லா விவசாயிகள் சந்தோஷம். எந்த ஊரில் விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கோ அந்த நாடும் நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் விவசாயிகள் பாதி பேர் கடன் தான் வச்சுருக்காங்க. ஒரு பணக்காரர் உள்ள விவசாயிகள்னால் ஒரு 1-2% தான், 98% நம்ம வந்து கடன், அதுக்கு கடன், இதுக்கு கடன், நடுவுக்கு கடன், ஆற்று நடுவு அப்படியே வாங்கி அதை அப்புறம் கடைசியில் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு லாபன்றது அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த நிலவை மாறணும். ஏன்னா நானும் ஒரு விவசாய மகளோட அது இருக்கிறதுனால அதோடைய வழி தெரியும். நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் சொல்லி பாருங்க. அப்புறம் கோழி இது, ஆனால் எல்லா வேலையும் எனக்கு தெரியும். நான் ஒரு எல்லா சூப்பர் மார்க்கெட் விலையும் இதையும் பார்ப்பேன். விலையாக இருந்தாலும் நான் இங்கே வாங்குவேன்னா எல்லோரும் அப்படியே சில நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி தான் இந்த குறைஞ்சதுனால கம்மியாகும்.
அப்படியே கால் வைக்க கூட இடம் இருக்காது. எல்லா மக்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகாமல், இன்னொரு என்னென்னா இந்த மார்க்கெட் பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போகாமல் நம்ம விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எல்லோரும் இங்கே வந்து எல்லாமே வாங்குகிறாங்க பாருங்கள். எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே நல்லா கொடுக்குறாங்க, சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா மாதிரி இந்த பேரம்லாம் பேச மாட்டேங்க. ஸோ நான் காய் அங்கே மார்க்கெட் போயிட்டு இது பஸ்ஸில் வரேன். நான் பக்கத்தில் ஆள்ல இருந்தேன்னா அதனால் மேலே தூக்கி வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அடுத்தும் ஸோ என்னுடைய ஸ்டாப் வருது, நான் பட்டை நான் அமைக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸெல்லாம் நான் வந்து ரேர் தாங்க எடுப்பேன், தெரியல வருஷத்துக்கு ஒரு தவணையாக ரெண்டு தவணையாக, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நடந்து தான் போவேன், இல்லைன்னா சைக்கிள் தான், நமக்கு எப்போவும் சைக்கிள் தான். என்ன பஸ் வந்து 3:30 போகிறதுக்கு வர்றதுக்கு, பாருங்கள் ஒரு நாளைக்கு 6-7 francs இதுக்காக செலவு பண்ண முடியுமா? என் வீடு சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி போகிறதில்ல. நான் வந்து ஹால் டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கார்டு வாங்கி வச்சுருக்கேன், அது வாங்கி வச்சிட்டோம்னா எல்லாமே பாதி விலை தான், பஸ்ஸு ட்ரெயின் டிக்கெட்டு. நான் அந்த மாதிரி வருஷத்துக்கு போகிறேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ என்னுடைய சிட்டிலேருந்து சூரிக்கு போகிறதுக்கு 50 francs, ஹால் ப்ரைஸ்னால் 25 francs வே செஞ்சிட்ருக்கேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு அப்படியே பச்சை பயிறு போட்டு குழம்பு வச்சுருவேன், எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டேன். இதில் என்ன ஒன்றுமே இல்லை, வெறும் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு வந்து கிரவேத்தில் மட்டும் உப்பு போட மாட்டேங்க, உப்பு போட்டோம்னா அப்புறம் கடுத்து போயிடும். எல்லாத்துக்குமே உப்பு போடுவேன், இதுக்கு வெறும் அந்த சும்மா லைட்டாக சில்லி கொஞ்சம் போட்டு அப்படியே புரட்டி விட்டு கொஞ்சம் சிபிளத்து மேலே அப்படியே தூவி விட்டு அவ்வளோதான். வேறு எல்லாம் எதுனா எல்லாம் நிறைய ஸ்பைஸு போட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும், சும்மா லைட்டாக அவ்வளோதான். நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த சிப்லத்து அது மேலே அப்படியே தூவி விடுவேன், நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த காரம் போதும், இன்னும் ரொம்ப காரமாக போட்டோம் அது இப்போதான் குழம்பு இருக்குது. ஸோ பக்கத்தில் லைட்டாக மைல்டாக இருக்கட்டும்னு பெப்பர் பொடியெலாம் போடல. இதுக்கு ஒரு பர்க் இந்த சோஸ் வச்சு தொட்டு அப்படி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ சமையல் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா அங்கே நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ மேலாப்பில் அப்படியே சிபிளத்தை தூவி விட போகிறேன் பாருங்க, ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சைக்கிள் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் வாட்ச் கம்பெனி இருக்கா, ஸோ எல்லோரும் அங்கே போயிட்டு இங்கே வரும்போது சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இங்கே சிட்டிக்குள்ளே எங்கே போகணுமோ நான் வந்து சைக்கிள் தாங்க. காரில் எங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது நான் வந்து விடுறேன்னு சொன்னால் கூட நான் வேணாம்னு சொல்லிடுவேன், அது மழை புயல் எதுவாக இருந்தாலும் வேணாம்னு சொல்லிடுவேன். என்னுடைய சைக்கிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது, இந்த என்னுடைய சைக்கிள், இந்த துருக்வாஸ் கலர், இந்த வருஷம் தான் வாங்கினேன். வாங்க, இது வந்து ப்ரூசெல்ஸ் ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஞ்சில் வந்து ஷூ ப்ரூசுன்னு சொல்லுவாங்க, ஜெர்மனில் ரோசன் கோல், அது
பார்த்திங்கன்னா அதை அவிச்சு வச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், அப்புறம் பூண்டு வெங்காயம், கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு அப்படியே கிளறி விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நிறைய இரும்பு சத்துருக்குங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆம்லேட் போட போகிறேன். ஸோ ரெண்டு முட்டை ஊற்றி வெங்காயம் பவுடராகவும் இருக்கும், வெங்காய பவுட்ரு இந்த மாதிரி போட்டு பெப்பர் எல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அப்படியே ஆம்லேட் போட்டுருவேன். ஸோ நைட்டும் ஏதாவது சமைப்பேன், ஏதாவது சிம்பிளாக என்னத்தையா தூக்கிடு, அப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக விடக்கூடாது. பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வரும்போது ஏதாவது கொஞ்சமாக வெஜிடபிள் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸாக சமை, சுண்டக்கடலை குழம்பு அப்படியே ஆம்லேட். இந்த அப்பளம் வந்து நல்லா இருக்குங்க, இந்த அப்பளம் பர்னில் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட், டேக் கேர், பாய்.